மங்கள Gra... <coughs>

மூர்ச்சா இவ அபவது ஜனசிய ஜனங்களுக்கு ஒரு மூர்ச்சிதமாக ஒரு மூர்ச்சா வந்தது போல மூர்ச்சான மோகம் மயக்கம் மயக்கம் வந்தது போல காணப்பட்டு தான் அங்கே வர ஒவ்வொரு ஷப்த சப்தங்களால் ஜனங்கள் வந்து என்னென்னா அப்படியே மூர்ச்சிதகமாக ஆக்கப்பட்டவர்கள் போல ஆகிவிட்டார்கள் என்னென்ன சப்தங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா கிரமேணச்ச பிரசர்பதோ பலசிய புரக பிரதாவதாம் ஜனகதம்பகானாம் கோலாகலேன ஸோ கிரமேண பிரசர்பதக அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு கிரமமாக எல்லாரும் வந்து முன்னாடி போயின்னு இருக்கா பலசிய புரக பிரதாவதாம் ஜனகதம்பானாம் அந்த பலோ நாம சைன்யம் அந்த சேனாவினுடைய முன்னாடி பிரசர்பதாம் பிரசற்பத்தக போய்கொண்டிருக்கின்ற அந்த ஜனகதம்பகானாம் கோலாகலேன அந்த ஜனங்களினுடைய சமூகம் அதனுடைய ஒரு கலகல சப்தேன சரியா ஸோ வந்து கிரமேண அப்படின்னா ஒரு ஒரு சிஸ்டமாக நடந்துட்டுருக்கா பிரசர்பதா அப்படின்னா மூவ் பண்ணிட்டுருக்கிற அந்த பலசிய பலம்ங்கிறது சைன்யம் ஸோ அந்த பிரசர்பதா அப்படிங்கிறது அந்த பலசியக்கு அப்ஜெக்டிவாக போகுது ரெண்டும் வந்து ஷஷ்டி ஏகவச்சனம் ஸோ பிரசர்பத புரக அப்போ கிரமேணச்ச பிரசற்பத்தக பலசிய கிரமமாக முன்னே முன்னாடி போய்கொண்டிருக்கின்ற அந்த சைன்யங்கள் அதனுடைய புரகதாவதாம் ஜனகதம்பகானாம் ஸோ இந்த ஜனகதம்பகானாம்க்கு அட்ஜெக்டவ் எது அப்படின்னா புறப்பிரதா பிரதாவதாம் முன்னாடி செ சென்று கொண்டிருக்கின்ற தாவதாம் அப்படின்னா ஓடுகின்ற அர்த்தம் இங்கே வந்து நடந்து கொண்டு இருக்கின்றேன்னு எடுத்துக்கணும் தாவன புராணம் ரொம்ப வேக வேகமாக நடந்துகிட்ருக்கான்னு எடுத்துக்கணும் அப்படி போய் கொண்டு ஜனகதம்பகானாம் அந்த லோக சமூகானாம் கோலாகலேன அதனுடைய சப்தத்தினால அதுக்கப்புறம் என்ன தாரதர தீர்கேனச்ச காகலானாம் நினாதேன காகலம் அப்படின்னா ஒரு விதமான ஒரு டமரு டக்கா விஷால டக்கானம்னு போட்டிருக்காரு இங்கே காமெண்ட்ரியில் தார தர ரொம்ப ஒரு ந அப்படியே ரொம்ப ஒரு பெரிய சவுண்டோடு இருக்கின்ற சப்தத்தோட சப்தத்தை கொடுக்கின்ற காகலானாம் அந்த டக்கங்களினுடைய நினாதேன துவனினால் அதுக்கப்புறம் என்ன குரரவ ரவ மி ச வாதினாம் ஹர்ஷ ஹேஷாரவேண ரவேண ஸோ குர ரவம் குரங்கிறது அந்தூஃ அ அந்த குதிரைகளினுடைய அந்த ஹூஃப் அதனுடைய ரவ விமிஷ் அந்த குரத்தினுடைய சப்தம் ஒன்று ரவம்னா சப்தம் அந்த ரவத்தோட அந்த குரம் அதாவது குதிரைகள் நடக்கிறது நடக்கிற சப்தமும் கேட்குறது அந் அந்த நடக்கிற சப்தத்தோடு சேர்த்து அந்த குதிரைகளினுடைய அந்த ஹர்ஷ ஹேசாரவங்கிறது அதனோட நேயிங் சவுண்டு அதுவும் வந்து கேட்கறது அதோடு இருக்கின்ற அதனால் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜனசிய மூர்ச்சா இவ்வா அபவத்து அதில் போய் சேர்த்து விடணும் எல்லாத்தையும் சரியா ஸோ வந்து என்ன அப்படின்னா குரரவ மி விமிஸ்ரேனச்ச அந்த குரத்தினுடைய சப்தம் அதன் அந்த அதனுடைய காலடி சப்தம் அதுக்கப்புறம் எதனுடைய குரரவம்னா அந்த வாஜினாம் குரரவ விமிஷ்ரணே விமிஸ்ரேன அதோடு சேர்ந்து இருக்கின்ற ஹர்ஷ ஹேஷாரவேண அந்த ஹர்ஷ பிரமோதேன சந்தோஷ சந்தோஷத்தினால் அவைகள் கொடுக்கின்ற ஒரு சப்தம் குதிரைகள் கொடுக்கின்ற ஒரு சப்தத்தினால் அதுக்கப்புறம் அனவரத கர்ணதால ஸ்வர சம்பிருக்தேனசந்தின் தந்தினாம் ஆடம்பரவேண மேலும் என்ன அப்படின்னா அனவரதம் இடைவிடாத கர்ணதாலயோகோ அந்த ஸ்ரவண தாலயோகோ அந்த யானைகளினுடைய காது பாகம் அகண்ட தாளபத்திரவத்து விஸ்திருத்த யோகோ ஸ்ரோத்ரயோகோ ஒரு தாளபத்திரத்துக்கு வந்து எப்படி ஒரு விஸ்தாரமாக இருக்குமோ அதுபோல விஸ்தாரமாக இருக்கின்ற அந்த அந்த இது கஜங்களனுடைய ஸ்ரோத்திரம் அதனுடைய ஸ்வரக அதனுடைய சப்தம் அந்த சப்தத்தினால் சம்பிருக்தக சேர்ந்த தந்தினாம் ஆடம்பர ரவேண அந்த யானைகளினுடைய அந்த விஷாலமான சப்தத்தினால அதனுடைய ஒரு பிரம்மண சப்தம் அது அதனாலும் அப்புறம் கிரைவேயக கிங்கினி குவனித அனுஷ்ருத்தேனச்ச மேலும் என்ன அப்படின்னா கிரைவேயக்கம் அப்படின்னா இதில் கிரீவ ஆபூஷணானி கழுத்தில் போட்டுன்ட்ருக்கிற ஆபூஷணங்களுக்கு கிரைவேயகம்னு பேர் ஸோ கிரை ஸ்திதானி கிரைவேயக்கானி கிரீ இதில் கழுத்தில் போட்டுருக்கிற ஆபரணங்கள் சரியா அந்த கிரீவா ஆபூ ஆபூஷணானி அவைகளினுடைய கிங்கிணினாம் அதனுடைய அந்த கழுத்தில் போட்டுருக்கிற அந்த இதுன்னு வச்சுக்கோங்க மணி மாதிரி ஏதோ ஒரு ஆபரணம் அந்த கண்டினாம் அந்த அந்த கிங்கிணினாம்னா அந்த பெல்லினுடைய கொனிதகி சப்தங்களினால் அனுஷ்ருத்தேன அணுகத்தேன தொடரப்பட்டது போலவும் அதனாலும் கதிவசாத்து விஷம விர விரவினினாம் விராவிணினாம் கண்டானாம் டங்க் தேனை அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கதிவசாத்து அவைகள் மூவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால விஷம விராவினாம் அப்படின்னா பயானக துவனி விதாயினாம் கண்டானாம் ஸோ கலலம்பாயமான கண்டானாம் அதனுடைய டங்கிருத்தேன அந்த கழுத்தில் தொங்கப்பட்டிருக்கிற அந்த மணியினுடைய டங்கார சப்தத்தினால் அந்த கண்டா நாம்க்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா விஷம விராவினி நாம் அப்படின்னா ஒரு பயானக துவனி விதாயினி நாம் ஏன்னா இங்கே வந்து ராஜ்யோத்சவமோ வசந்தோத்சவமோ அதுக்காசுரம் இந்த யானைகள் கூட்டிண்டு போகப்படவில்லை அவைகள் வந்து எதுக்கு புறப்பட்டுன்ருக்கு போருக்கு புறப்பட்டுருக்கு ஸோ அதனால் அந்த அவைகளினுடைய அந்த கிரைவேயக கிங்கினி குவனித அனுசுருத்தேன கழுத்தில் போடப்பட்டிருக்கிற அந்த ஆபரணங்களுடைய சப்தத்தினால் பின்தொடரப்பட்டதும் அதுக்கப்புறம் கதிவசாத்து அங்கேருந்து மூமெண்ட்டு இட்ஸ் மூவிங் இட்ஸ் நாட் ஸ்டாக்னெண்ட்டு அவைகள் வந்து மூவ் பண்ணிட்டுருக்கிற காரணத்தினால விஷம விராவிணினாம் கண்டானாம் டங்க்ரு விஷமமான விஷமம் அப்படிங்கிறது இங்கே வந்து பயங்கரம்ங்கிற ஒரு அர்த்தம் ஸோ அந்த விஷாம விஷம ஒரு பயானக துவனி விராயினாம் அந்த கண்டானாம் அந்த மணிகளினுடைய டங்கிருத்தேன அந்த டங்கார சப்தத்தினால் அதுக்கப்புறம் என்ன மங்கள சங்க சப்த சம்பரிதனீனாம் சிரயாண பட்டகானாம் நினாதேன ஸோ வந்து அந்த போருக்கு கிளம்பும் போது மங்கள சப்தங்களை சொல்லுவா ஸோ அந்த மங்கள சப்தங்கிறது ஒன்று அங்கே இருக்கிற அந்த மங்களம் சொல்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பா இங்கே வந்து மங்கள சங்க சப்தம் அப்படின்னா மங்களத்துக்கோசரம் அந்த ஆஸ்பீஷியஸ் திங் நடக்க போகிறதுன்னு ஒரு மாங்கலிக சங்கம் அதை ஊதுவா அந்த சங்கத்தினுடைய சப்தம் அதனுடைய ஒரு சப்தம் நாம துவனி சரியா அந்த துவனினால் சம்பர்திதம் மேல் கிளம்பப்பட்ட அதாவது விருத்திம் பிராபித்தாக அந்த சவுண்டு இன்னும் நல்லா பெருசாக கேட்டது அந்த சப் சம்பரித்த துவனினாம்ச்ச அந்த விருத்திம் பிராபித்தாகா துவனைய அவைகளினுடைய தாதிருஷானாம் அப்படி இருக்கின்ற பிரயாண பட்டகானாம் அந்த பிரயாண பட்டகானாம் நினாதேன அதாவது பிரயாண பட்டகம் அப்படின்னா அந்த பிரஸ்தான காலத்தில் அடிக்கப்படுற அந்த பட்டக சப்தம் பகம்ங்கிறது அவங்களுக்கு டமரு ட்ரம்மு ஸோ அந்த பிரஸ்தான போருக்கு கிளம்புற சமயத்தில் அடிக்கப்படுற அந்த படகானாம் நினாதேன அவைகளினுடைய ஒரு சப்தத்தினாலும் முகுர்முகு இத்தஸ்தத ச சிண்டிமானாம் நிஸ்வனேன முகுர் முகு அப்படின்னா திரும்பவும் திரும்பவும் இத்தஸ்தத இங்கேயும் அங்கேயுமாக தாடியமானானாம் அடிக்கப்படுகின்ற டிண்டிமானாம் அந்த படக விசேஷானாம் இட்ஸ் அ டைப் ஆஃப் அ ட்ரம் அதனுடைய நிஸ்வனேன அதனுடைய ஒரு துவனியினாலும் ஸோ இப்போ இப்படி வந்து எக்கச்சக்க துவனி கதம்பகானாம் கோலாகலேன காஹலானாம் நினாதேன வாஜினாம் ஹர்ஷ ஹேஷாரவேண அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்னது தந்தினாம் ஆடம்பர ரவேண அதுக்கப்புறம் கண்டானாம் டங்கிருத்தேன பிரயாண பட்டகானாம் நினாதேன டிண்டிமானாம் நிஸ்வனேன ஜர்ஜரீகிருத்த ஸ்ரவண புட்டசிய ஜனசிய மூர்ச்சா இவை அபவது அங்கே கொண்டு போய் சேர்த்துக்கணும் சரியா இருக்கா சார் ஜர்ஜரி கிருத்தம் அப்படின்னா ஜர்ஜரம் அப்படின்னாலே பொந்தலாக்கப்பட்டனு அர்த்தம் இங்கே வந்து ஓட்டையாக்கப்பட்டது ஜர்ஜரீ கிருத்தம்னா ஸ்லதீகிருத்தம் யா என்ன யாருக்கு ஜர்ஜரி கிருத்தம் எது அப்படின்னா ஸ்ரவண புட்டசிய அந்த காதுகளினுடைய அந்த காதுகள் அதனுடைய ஓட்டை அது யாருக்கு அப்படின்னா ஜனசிய ஜனங்களினுடைய ஜர்ஜரீகிருத்த சிரவணப்புட்டிய ஜனசிய கா ஓட்டையாக்கப்பட்ட காது இந்த சப்தங்களினால் புழக்கப்பட்ட கரண யுகலத்தோடு இருக்கின்ற ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு மூர்ச்சா இவ அபவது மூர்ச்சை போல ஆகிவிட்டது கிரியா உத் உத்ரேக்ஷா இங்க மூர்ச்சா இவ ஆப் இவ அபவது சரியா இருக்கா அடுத்தது चितर क्षितेहे अनेक वर्णतया चित्तेहे चित्तेहे अनेक वर्णतया जीर्ण शफर क्रीड क्रोडा शफर शफर क्रोडा 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 क्रमेलक सटा संगीवह वचिति परिणत रल्लक्क रोम पल्लव मलिन्ह वचिति तत्र பத்து பாண்டு கட்டிட்டு 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 பின்பு திருப்பத்தை இல்ல இல்ல இது இந்த பாண்டுரக பாண்டுரக பாண்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இவனு போட்டு வருது ஸோ வந்து என்ன இப்போ என்னத்தை வர்ணிக்க போறாரு ஏன்னா போனதுல வந்து அந்த சப்தத்தை வர்ணிச்சாச்சு அந்த சப்தத்தை வந்து கேட்ட அந்த ஜனங்களுக்கு ஒரு மோகம் மாதிரி ஆகிட்டு ஆகிவிட்டது அப்படின்னு வருணிச்சார் இப்ப அடுத்ததுல என்ன அப்படின்னா இந்த மாதிரி களம்புற அந்த பலம் அந்த சைன்யத்தினுடைய சைனியத்தினால் கலப்பப்பட்ட அந்த தூசி ரஜஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு இது வந்து எங்க போய் சேரது அப்படின்னா பல சங்கோப ஜென்மா இருக்கு பார்த்தியலா அங்கேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் தள்ளி போனேன்னா ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு அதுல வந்து ரேணுகு அப்படிங்கிற இடத்துல போய் சேரப்போறது ஸோ இந்த பல சம்க்ஷோப ஜென்மா இந்த சைன்யத்தினுடைய அந்த க்ஷோபம் அப்படின்னா கலங்குதல்னு அர்த்தம் அஜிடேட்டட்னு அர்த்தம் இந்த இடத்துல எப்படின்னா மூமெண்ட்டுன்னு எடுத்துக்கணும் ச பல ஷோப ஜென்மா அப்படின்னா அந்த சைன்யத்தினுடைய சவேக சலன உற்பத்திக்காக ரொம்ப வேகமாக கிளம்புறதுனால உண்டான ஜன்மா எது அப்படின்னா அந்த ரேணுகு ரேணுங்கிறது தூசி அந்த தூசியானது உட்பாதை அப்படின்னா மேல் கிளம்பியது சரியா எப்படிப்பட்ட தூசி அந்த ரேணுகுங்கிறது அவங்களுக்கு வந்து பிரதமா விபக்தியில இருக்குது ஸோ இதில் பிரதமா விபக்தியில் வரப்போகிற அத்தனையும் வந்து அந்த ரேணுவுக்கு வந்து ஆப்ஜெக்டிவாக போப்பறது விசேஷமாக போப்பறது ஷனைஹி ச கொஞ்சம் கொஞ்சமாக பல சம்ஷோப ஜன்மா அந்த சைன்யத்தினுடைய ஒரு புறப்படுதல் அதிலிருந்து ஜென்மா உண்டான அந்த ரேணுகு உட்பாத மேல் கிளம்பியது எப்படிப்பட்ட ரேணு அப்படின்னா க்ஷிதே அநேக வர்ணதையா ஜீர்ண ஷபர குரோட தூமர ஸோ மேலும் என்ன அப்படின்னு என்ன சொல்கிறார் அப்படின்னா க்ஷிதேகே க்ஷிதினா பூமி அந்த க்ஷிதேகே அந்த பூமியினுடைய அநேக வர்ணதையா பலவிதமான வர்ணத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் க்வச்சித் சில இடத்தில் ஜீர்ண ய ஷபர தசிய குரோடம் ததீவ தூம்ரஹ ஸோ வந்து அந்த க்ஷிதேகே அநேக வர்ணதையா அந்த பூமியானது பலவர்ணத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் எதனால் பரவ பல வர்ணத்தோடு இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்தில் ஜீர்ண ஷபர குரோட தூம்ரக சபரம் அப்படின்னா மீன் மத்ஸ்யம்னு அர்த்தம் அதனுடைய குரோடம் அப்படின்னா மேல்பாகம்னு அர்த்தம் அதாவது குரோடம் நாம ஊர்துவ ஊர்த்வதேஷகா மேல் பகுதி அதனுடைய தூமரத் அதுக்கு வந்து எப்படி வந்து சபரத்தினுடைய மேல்பாகம் எப்படி ஒரு தூமரம் ஒரு தூசர வர்ணத்தோடு இருக்குமோ அது போல அந்த அந்த இடம் ஆக்கப்பட்டது புரியுதா அப்படி இருக்கின்ற உற்ப உட்பாத சரியா இருக்கா புரியுறதா அடுத்தது கொச்சித்து கிரமேலக சட்டா சன்னிபகா கொச்சித்து சில சில டைம் அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது எல்லாம் அந்த ரேணுவுக்கு போகிறது கிரமேலகம் நாம ஒட்டகம் அந்த ஒட்டகத்தினுடைய சட்டா அப்படின்னா அந்த இதில் இருக்கிற முடி கிரீவாஸ்தித கேச சமூக கழுத்துல இருக்கிற முடிக்கு சட்டானு பேர் நம்ம சிங்கத்துக்கு நறுவ நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ வந்து கொசித்து சில இடத்துல கேமலாக இருக்குது ஆமாம் இங்கே வந்து கேமல் இங்கே வந்து க ஒட்டகத்தினுடைய அந்த கழுத்து பாகத்தில் இருக்கின்ற அந்த முடி அதுக்கு சன்னி போனாமல் சம சமானம் அதுக்கு சமானமாக இருக்கின்ற ரஜா அதுக்கப்புறம் ரேணுகு அதுக்கப்புறம் கொசித்து பரிணத ரல்லக ரோம பல்லவ மலினக சில இடத்துல என்ன அப்படின்னா பரிணத ரல்லக்கம் ரல்லக்கம்னா ஏதோ ஒரு மிருக விசேஷ பரிணத்த பரிணத என்ன பரிணத ஜரகான்னு அர்த்தம் யோ ரல்லக ஒரு மிருக விசேஷம் தஸ்ய நாம் அதனுடைய ரோமம் நாம் முடி அதிலேருந்து ப அது அந்த அந்த ரோமத்தினுடைய பல்லவம் பல்லவம் நாம பல்லவம் நாம உங்களுக்கு வந்து தளிர்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து அந்த பல்லவ வத்து அந்த பல்லவங்கள் எப்படி வந்து செகப்பாக இருக்குமோ அந்த தளிர் ஸ்டேஜில் வந்து இலைகளுக்கு வந்து உடனே அந்த ஃப்ரெஷ் கிரீன் கலருங்கிறது ஹரித்த வர்ணம்ங்கிறது இருக்காது முதல்ல எடுத்தோடனே அவைகள் வந்து செவத்து செவப்பு வர்ணத்தில் வரும் சில இலைகள் ஸோ அப்படி அந்த மாதிரி அந்த பல்லவம் போல் மலினம்னால் இங்கே அழுக்குன்னு எடுத்துக்க ரத்த வர்ணகன்னு போட்டிருக்கார் ரத்த வர்ணமாக இருக்குது சில இடத்துல அந்த ரேணுகு புரியுதுதான் கம் ஆ அதுக்கப்புறம் குவச்சித்து பத்ரோர்ண தந்து பாண்டுரக சில இடத்துல என்ன அப்படின்னா பத்ரோர்ணம் அப்படின்னா தௌத்த கௌஷேய வசனம் அந்த தௌத்த கௌஷேய வசனம்னு நல்லா துவைக்கப்பட்ட நல்லா இருக்கிற ஒரு வசனம் துணி அது போ அதனுடைய தந்துவது அதனுடைய அந்த நூலை போல பாண்டுரக ஸ்வேதரக்தக ஒயிட் அண்ட் ரெட்டாக இருக்குது சில டைம் அந்த ரேணுவும் எல்லாம் அந்த ரேணுவுக்கு அட்ஜெக்டிவாக போகிறது உங்களுக்கு புரியுறதா நல்லா துவைக்கப்பட்ட அந்த இந்த அது பேர் என்ன பத்ரோரணம் நாம் நல்ல தௌத்த கௌஷேய வசனம் அப்படின்னா நல்லா துவச்ச கிளீன் சுத்தம் செய்யப்பட்ட சில்க் கிளாத்து அதனுடைய தந்துவத்து அதனுடைய ஒரு சூத்திரம் அதனுடைய ஒரு நூல் அதுக்கு அதுக்கு சமானமான பாண்டுரக ஸ்வேதரக்தமாக இருக்கு அதுக்கப்புறம் குவச்சித்து ஜரட்ட மிருணால தண்ட தவளகை சில இடத்துல வந்து என்ன அப்படின்னா ஜரட்டம் அப்படின்னா வயதானன்னு அர்த்தம் ஓல்டுன்னு அர்த்தம் சில இடத்துல என்ன அப்படின்னா குத்திரச்சித்து துது ஜரட்டக ஜீரண ப பழஷுன்னு அர்த்தம் பழசான யக மிருணால தண்டம்னா அந்த தாமரையினுடைய தண்டு அது போல தவலக வெள்ளையாக இருக்குது அந்த அந்த ரேணுகு அதுக்கப்புறம் கொச்சிட்டு ஜரத் கபிகேஷ கே கபிலக சில இடத்துல ஜரத்து வயதான கபினா குரங்கு அதனுடைய கேசம் அதனுடைய தலைமுடி அது போல கபில வர்ணமாக இருக்குது கபிலம்னாம உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரௌனுன்னு வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் கொசித்து வர ரிஷப ரோமந்த பேன பிண்ட பாண்டுரக சில இடத்துல என்ன அப்படின்னா வரம்னா சிரேஷ்டம் சிரேஷ்டமான ஒரு ரிஷபக மாடு அதனுடைய ரோமந்தக ரோமந்தோ நாம சர்வித சர்வணம் அசை போடுறது அந்த மாட்டு மாடானது அச போடும்போது எப்படி அது வாயிலேந்து பேனம்னா நொறை அந்த பேனத்தினுடைய ஒரு பிண்டம் அந்த பிண்டவத்து பாண்டுரக அயம் ரேணுகு புரியதா எவ்வளவு வருணிக்கிறார் பத்தியெலாம் கொசித் வரவஷப ரோமந்த பேன பிண்ட பாண்டுரக சம்டைம்ஸ் அந்த ரேணுவை பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா நல்ல சிரேஷ்டமான மாடுனுடைய அசை போடுதல் வெளிவருகின்ற பேனம் அதனுடைய ஒரு பிண்டம் அந்த பாண்டுரக அந்த 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 பிண்டவத்து பாண்டுரக பிண்டமானது எப்படி வெள்ளையாக இருக்குமோ அது போல ஒரு பாண்டு வர்ணத்தோட இருக்கு அதுக்கப்புறம் படிக்கும் பிரபாகரிச்சர் முன்னர் ஆர்த்திக் நானி திரிபலி கடிக்க ஜானி உற்பத்திக்கும் அறிமுகம் अली निवाहा है युवर चुंबन मदले काम मरगपति ही युवर अच्छा यंने करें कुंबर स्ताले स्ताले शु स्ताले शु स्ताले शु स्ताले शु स्ताले शु निर्कलिया स्ताले पदम स्ताले पदम अब्रो विधि नुँ, है युवर து அதுக்கப்புறம் போறதெல்லாம் அவங்களுக்கு உத்ரேட்சாக போயிடும் சோ இது வரைக்கும் சொல்றேன் சோ திரிபதா பிரபாக இவ ஹரிச்சரண பிரபாக அதாவது விஷ்ணுவினுடைய பாதத்திலிருந்து எப்படி வந்து திருப்பதகா திருப்பதம் மூன்று அதாவது திரு த்ரிஸ்ரோத்ரா லோகத்ரய காமினி யா கங்கா தஸ்யாக பிரவாக அந்த கங்கையினுடைய பிரவாகம் அந்த கங்கையினுடைய பிரவாகம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா ஹரி சரண பிரபவ விஷ்ணுபாதத்திலிருந்து கிளம்பிய அந்த கங்கையை போல இங்கே வந்து இந்த ரேணுவானது எங்கேருந்து கிளம்பியிருக்கு அப்படின்னா அஸ்வ குராத்து ரேணு இந்த அஸ்வத்தினுடைய ஒரு குர அதனுடைய அந்த ஹூஃப்லேருந்து ஹரிச்சரணக அங்கே வந்து ஹரிச்சரணக விஷ்ணுபாத பிரபவ இங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த குதிரையினுடைய பாதத்திலிருந்து கிளம்பியது சரியா அதுக்கப்புறம் குபித இவ முஞ்சன்னு க்ஷமாம் எப்படி வந்து கோபம் வந்தவன் க்ஷமாம் அந்த மன்னிப்புதல் இல்லைனா பொறுமை அப்படிங்கிற ஒரு குணத்தை வந்து விட்டுடுவானோ அதை போல இந்த இந்த பூமி இந்த க்ஷமாங்கிறது உங்களுக்கு வந்து பூமிக்கு போகிறது இல்லையா க்ஷமா க்ஷமாபிருத்து எல்லாம் வந்து பூமி ஸோ வந்து எப்படி குப்பித்தக கோபமாக இருக்கிற ஒத்த வந்து க்ஷமாம் முஞ்சன்னு இவை ஸோ அந்த அந்த சாரி குப்பி முன்ச்சன்னு க்ஷமாம் எப்படி வந்து கோபம் வந்தவன் வந்து அந்த பொறுமைங்கிறத விட்டுடுவானோ அதே போல இந்த தூசியானது இந்த க்ஷமாம் முஞ்சன்னு ரேணுகு சரியா அந்த க்ஷமா முஞ்சன்னு ரேணுகு உட்பார்த்த அங்கே போய் சேர்க்கணும் அதை சரியா இந்த பூமியிலேருந்து முன்னாடி இருக்கிறதுல ஹரிங்கிறதுக்கு வந்து இது எடுத்துக்க முடியாது அதான் சொன்ன நான் விஷ்ணு பாதத்திலிருந்து உங்களுக்கு கங்கை வந்து பிரவாகம் இங்க வந்து உங்களுக்கு என்ன கான்டெக்ட் அப்படின்னா இங்க வந்து ஹரிங்கிறதுல அஸ்வம்னு எடுத்துக்கணும் அஸ்வங்களுடைய சரணேபிய பிரபவ உற்பத்தி உற்பத்திதா சரியா ஆமா சோ அதுக்கப்புறம் நெக்ஸ்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து குபிதக கோமா இருக்கிறவன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கஷாம அந்த சகிஷ்ணுதா அந்த பொறுமை அப்படிங்கறத அவன் விட்டுடுவான் கோமா வந்து யூ லூஸ் யுவர் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் டெம்பர் இல்லையா சோ அது இங்க வந்து என்னன்னா பிருத்திவியும் முஞ்சன்னு இந்த பூமியை இந்த தூஷியானது இந்த ரேணுவானது பரித்தியஜ மேல உட்பாத அதுக்கப்புறம் ஆரப்த ஆரப்த இவ ருந்தன்னு நயனானி ஆரப்தக அதாவது பரிஹாஸ் நர்ம வச்சன்த பற்றி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு கூசு ஒரு உடம்பே கூசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை யாரா ஒரு பரிஹாசம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க அனௌச்சித்தியமான ஒரு பரிஹாசம் அந்த பரிஹாசத்தை பண்ண உடனே எப்படி வந்து மற்றவாளனுடைய நயனங்கள் வந்து அதுக்கு ஐயோ அப்படின்னு கண்ணை சுருக்கிக்கிறாளோனோ சி இந்த மாதிரி போய் பரிகாசம் பண்ணுறானே அசிங்கமாக அப்படின்னு அவள் எப்படி சுருக்குவாளோ அதே மாதிரி இந்த தூசியானது மேல்கு மேல் கிளம்பு கிளம்பியவுடன் நயனானி ருந்தன்னு எப்படி வந்து ஆரப்த பரிகாசக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அனௌச்சித்தியமான ஒரு நர்மவசக ஒரு ஒரு பரிகாசமானது எப்படி நயனானி ருந்தன்னு இது க கண்களை வந்து ஒரு மாதிரி கூசுற மாதிரி ஆக்கி விட்டுருமோ அதே போல இந்த தூசியானது மேலேந்து கலப்ப ஆரப்தகா மேலே கலப்பப்பட்ட இது நயனானி ருந்தன்னு ரேணுகு உட்பாத கண்களை அவைகளை வந்து பிளாக் பண்ணுறது மேலே கிளம்புறதுனால அவாவாளனுடைய பார்தையை வந்து மறைக்கிறது அதுக்கு ஒரு தடங்களா ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது சரியா அதுக்கப்புறம் திருஷித இவ பிபன்னு கரிகர சீக்கர ஜலானி எப்படி திருஷிதக ஒரு ஒரு என்ன சொல்கிறது பிபாசா பார்த்து மிச்சா யாருக்கு இருக்கோ அந்த மாதிரி ஒரு திருஷ்ணாவோட தாகத்தோடு இருக்கானோ அவனுக்கு வந்து எப்படி வந்து அவன் வந்து ஜலத்தை வந்து குடிப்பானோ அதுபோல் இவைகள் என்ன பண்ணுறது அப்படின்னா கரிகர சீக்கர ஜலானி பிபன் இவ கரினா யானை யானையினுடைய அந்த சீக்கரம் அப்படின்னா அதனுடைய அந்த சுண்டத்துலேருந்து அதனுடைய அந்த ட்ரங்குலேருந்து வெளிவர அந்த மதஜலம் அதை நான் அதை பிபன்னு அதை குடிக்கிறது போல் அப்படின்னா இவைகள் போய் அந்த மத ஜலத்தில் உட்காந்துக்கிறது மேலே கழுமறதோனோ அவைகள் போய் அங்கே டெபாசிட் ஆகிடுறது புரியுதுதான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பக்ஷவாணிவ உற்பத்தன்னு ககனத்தலம் நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வரி பக்ஷவாணிவை பக்ஷவான்னா ரக்கையோட இருக்குது பக்ஷம்னா ரக்க இல்லையா பக்ஷவாணிவை உற்பத்தன்னு ககனத்தலம் பக்ஷவான்னா யாருக்கு வந்து பக்ஷிக்கு வந்து விங்ஸ் இருக்கும் இல்லையா ரக்க இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பட்சியை போல என்ன அப்படின்னா இவைகள் வந்து கீழேந்து கிளம்பி ககனத்தலம் போய் அடையிறது எப்படி வந்து பட்சிகள் பக்ஷம் பக்ஷினாலே வந்து பக்ஷகா அஸ்தி அஸ்தி இது பக்ஷி இல்லையா உங்களுக்கு வந்து பக்ஷம் யாதுக்கு இருக்கோ அதுதான் பறவைகள்னு பேர் ஸோ அந்த பறவைகளைப் போல் அந்த ப அந்த மாதிரி பக்ஷத்தோடு இருக்கிறது போல் இந்த ரேணுவானது ககனதலம் உற்பத்தன்னு அது ரேணுகு உட்பபாத மேலே எழும்பித்து அதுக்கப்புறம் இவன்னா ஒரு தாகத்தோடு இருக்கு இருப்பவன் போல தாகத்தோடு இருப்பவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் ஜலத்தை குடிப்பான் சரியா திருஷிதக இவ பிபன்னு அப்படின்னு அங்கே நீங்கள் வந்து தாகம் வரவாளுக்கு அதை சேர்த்துக்கணும் தாகம் எடுக்கிறவன் எவ்வாறு குடிப்பானோ தன் ஜலம் குடிப்பானோ அதுபோல இவ பிபன் இவைகள் எதை குடிக்கிறது அப்படின்னா கரிகர சீக்கிர ஜலானி கரினா யானை அதனுடைய கரம்னா சுண்டம் அதுலேருந்து வர சீக்கரம்னா அந்த திவிழை ஜலம் மத ஜலம் அந்த ஜலத்தை பிபன்னு இவ ரேணு உட்பார்த்த சரியா ரேணு போய் டெபாசிட் மாமா இட்ஸ் எக்ஸாஜுரேஷன்

துணியை போட்டோடனே இந்த துணி எப்படி அப்சார்ப்ஸ் அந்த துணி வந்து அந்த ஜலத்தை குடிச்ச மாதிரி தானே இழுத்து இல்லையா சொல்றோம் அதுக்கப்புறம் இவ சும்பன்னு மதலே காம் அலினா அவங்களுக்கு பிரமரம் அந்த பிரமரத்தினுடைய நாம சமூகம் அந்த பிரமரத்தினுடைய சம்ப சமூகத்தை போல அந்த பிரமரத்தினுடைய சமூகம் என்ன பண்றது சும்பன்னு மதலேகா இது ரெண்டுமே ஒன்று தான் அதாவது பிரமரங்களினுடைய கூட்டம் வந்து யா மதஜலம் ஒழுகிற யானைகள் இருக்கிற இடத்துல பிரமரங்கள் இருக்கும் ஏன்னா அந்த மதஜலங்கிறதே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு வாசனையோடு இருக்கும் அந்த மதஜலம் ஸோ அதை வந்து பருகிறதுக்குன்னு இந்த பிரமரங்கள் அங்கே வரும் இதெல்லாம் நிஜமாக வருமானு தெரியாது பட்டு வந்து காவியங்களில் இப்படி வர்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் ஸோ அந்த அழினிவகை இவை அந்த பிரமரங்களனுடைய கூட்டம் போல் அவைகள் என்ன பண்ணுறது மதலேகாம் சும்பன்னு மதலேகாம் அந்த லேகானா லைனு ரேகான்னு அர்த்தம் அந்த மதலேகா அப்படிங்கிறது அந்த மதஜலம் எங்கெல்லாம் ஒழுகி அதனுடைய ஒரு ஒரு அது எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து சும்பன்னுன்னா முத்தம் கொடுக்கறது போல் இவைகள் என்ன பண்ணித்து இந்த ரேணு வந்து அங்கே போய் அந்த மதலேகா இடத்துல இவைகளும் டெபாசிட் ஆச்சு புரியிறதா அதுக்கப்புறம் மிருகபதி ரிவ ரச்சயன்னு கரிகும்ப ஸ்தலீஷு பதம் மிருகபதி ரிவ மிருகபதி அப்படிங்கிறது உங்களுக்கு இது சிம் சிங்கம் சிங்கத்தை போல அந்த சிங்கம் என்ன பண்ணுறது அப்படின்னா கரிகும்பஸ ஸ்தலீஷு யானையினுடைய கும்பம்னாவே அதனுடைய ஃபோர்ஹெட் மஸ்தகம் அந்த பிரதேசத்தில் தன்னுடைய சரணத்தை எப்படி வைக்குமோ அதாவது மதம் பிடிச்ச யானையை வந்து ஏதோ ஒரு மிருகம் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது சிங்கம் தான் மிருகபதி தான் ஸோ அந்த மிருகபதியை போல அந்த மிருக மிருகபதி எவ்வாறு தன்னுடைய பதத்தை தன்னுடைய சரணத்தை யானையினுடைய கும்பத்தில் வைக்கிறதோ அந்த மிருகபதியை போல இந்த ரேணுவானது தன்னுடைய பதம் அப்படின்னா தன்னுடைய அந்த தூசியை இந்த யானையினுடைய நெத்தி பாகத்துல வைக்கிறது அப்படின்னா அந்த தூசி போய் அந்த நெத்தியில விழறதுன்னு அர்த்தம் புரியுதா உம் அதுக்கப்புறம் உபாத்த விஜயா இவ கிருஹ்ணன்னு பதாகாம் எப்படி வந்து அடைய உபாத்தக அப்படின்னா அர்ஜிதகா விஜயகா சம்பாதிக்கப்பட்ட ஜெயம் ஜெயம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படி வந்து பதாக்காம் கிருண்ணன்னு அந்த பத்தாக்கனால் கொடி கொடியை வந்து வச்சுப்பாளோ அது போல் இவைகள் என்ன அப்படின்னா இந்த ரேணுவானது இங்கே வந்து கிருண்ணன்னுங்கிறது நீங்கள் ஸ்பிருஷன்னுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும் அந்த அந்த உபாத்த விஜயம் அடையப்பட்ட வெற்றியானது எப்படி வந்து ஒரு பதாக்கத்தை பிடிச்சிக்கிறதோ அது போல் இந்த ரேணுவானது அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறது எல்லாமே அது போய் டெபாசிட் ஆகுதுங்கிற அர்த்தம் புரியதா உங்களுக்கு ம் அதான் அதான் அதாவது எப்படி வந்து கொடியை வந்து அவள் பிடிச்சிட்டு வியாப்தமாக இங்கே நாங்கள் வின் பண்ணிட்டோங்கிறத காமிப்பாலோ இது அந்த மாதிரி ஜம்முன்னு எல்லா இடத்துலையும் போய் உட்காந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இந்த ரேணு சரியா அதுக்கப்புறம் ஜராகமக இவ பாண்டுரி குருவன்னு ஷிராம்சி ஸோ ஜராகமக ஜரானா கிழட்டுத்தன்மை அந்த கிழட்டுத்தன்மை வயதாகிய பிறகு எவ்வாறு ஒருத்தருடைய தலைமுடியானது வெள்ளையாக்குமோ வெள்ளையாயிடுமோ அந்த ஜராகமக இவ அந்த வயதான கிழட்டுத்தன்மை வரும் வந்த பிறகு அதுபோல் ஷிராம்சி பாண்டுரி குருவன்னு அதாவது எப்படி கிழட்டுத்தன்மையானது எல்லாருடைய தலைமுடியையும் வெள்ளை அதை வெள்ளை ஆயிடுத்து அப்படிங்கிறதே உங்களுக்கு வயசாகிடுதுன்னு காமிக்கிறதுக்கோசரம் வருது இப்போ வந்து பித்தத்துல பத்து வயசு பசங்களுக்கு கூட தலைமுடி நிறைகிறது அது வேற விஷயம் ஜென்ரலி ஜராகமக அப்படிங்கிறது அதுதான் அந்த தம் கர்ண மூலம் ஆகத்திய ராமேஸ்ரீஹி நெஸ்யதாம்னு ரகுவம்சத்தில் சொல்லுவார் அதாவது இந்த கிழட்டு தன்மை வந்துருதுன்னு எப்படி நமக்கு இண்டிகேஷன்னா அந்த காது கிட்ட வந்து சொல்றதான் அந்த அஷர்தன் கிட்ட அந்த நிற அந்த நிறமுடி அப்படிங்கிறது அவனுடைய காது கிட்ட போய் சொல்கிறதான் உனக்கு வயசாகிடுத்து இறங்கிட்டு ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை கட்டுன்னு பண்ணுன்னு ஸோ அந்த மாதிரி அந்த நிறமுடி வர்றதுங்கிறது பித்த முடிங்கிறது சென்டரில் வரும் நிறமுடிங்கிறது ஃபஸ்ட்டு காது கிட்டே தான் வருமா ஸோ அந்த மாதிரி அந்த ஜராகமாக இவை அந்த கிழட்டுத்தன்மை வந்துடுத்து எதை இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னா சிராம்சி பாண்டுரி குர்வன்னு பாண்டுரம்னா வெண்மை வெள்ளையாக்குறது தலைகளை வெள்ளையாக்குகிறதோ அந்த கிழட்டுத்தன்மை அது போல அப்படின்னா இவைகள் வந்து தலையில போய் உட்காந்துண்டு அந்த எல்லா தலையும் வெள்ளையாக்கிடுறதுன்னா அந்த டஸ்ட் மேல உட்காந்துன்னா ஒரு மாதிரி பாண்டுரமா இருக்கும் இல்லையா தலை வர்ணம் அது போல அதுக்கப்புறம் மேலே பிடிங்கோ முதையன் இவை மflanநந்தலை முதிரை அனுக்கு Chancellor அந்தமு வகிகிறையே கந்தங்க gjorde WILL artமுகிறேன் கர்ணசங்கோதர விவராணி உன்முகி விதி அவனிபதி முக்குட்டமணி பத்ர பங்க மகர மகரிகா விதி அபியட்சமான இவ துரக முக விக்ஷேப விக்ருதை தேன பல்லவ கை அனுகமியமான இவ மத்த கஜ கட்டா கும்ப பித்தி சம்பவேன தாத்து தூளி வளையேன Hmm. आलिंग्यमान है युवा साले hmm. जहाँ मरतलापर विदुतेन hmm. पटावा पटा पटावास कॉम्सुना पटावास पटावास कॉम्सुना प्रोत्साहियमान hmm. है युवा नरपति शहर कर साक्षर परिकचुते ही कुछ मैं केशर व्यवहोगी आ रहा है आधा 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 नर्ती कंगो आधा नर्ती ஸோ வந்து என்ன அடுத்தது அப்படின்னா ஸோ முத்ரையன் பக்ஷ்மாகர சம்ஸ்திதா திருஷ்டிம் முத்ரையன் இவ பக்ஷ்மாகரம் அப்படின்னா நேத்திரத்தினுடைய அந்த ரோமம் அந்த அது என்ன சொல்வேள் ஐலாஷஸ் அந்த அந்த ஐலாஷஸ் அதனுடைய அக்ரே அதனுடைய முன்பாகத்தில் சம்ஸ்திதா இருந்து இருப்பது போல திருஷ்டிம் அந்த பார்வையை முத்ரையண்ணு அப்படின்னா முத்ரணம் இன் ஜென்ரல் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம்பல் போடுறதுக்கு தான் முத்ரான்னு சொல்லுவாள் இந்த இடத்துல என்ன சங்கோச்சனம் பண்ணுறது ஸோ அவைகள் வந்து அந்த தேவ் தூசியானது கண்ணனுடைய அந்த ரப்பையினுடைய முன்பாகத்தில் வந்து உட்காந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன் நமக்கே வந்து அதனுடைய கண்ணனுடைய அந்த ரப்பையில் ஏதாவது ஒன்று உட்காந்துருதுன்னு வச்சுக்கோங்க சின்ன அழுக்கோ ஏதோ உடனே நம்மளால் ஜஸ்ட் அது ஒன்றும் பார்வையை பாதிக்க இல்லை அது ஒன்றும் கண்ணுக்குள்ளே போகல இருந்தாலும் கண்ணினுடைய அந்த ரப்பையில் ஏதாவது ஒரு அழுக்கு இருந்தால் கூட இட் ரியலி பாதர்ஸஸ் அது நம்மளுடைய ஒரு பார்வையை ஒரு திருஷ்டிக்கு ஒரு பாதகமாக இருக்குது அமைஞ்சுட்றது அதை வந்து சொல்கிறார் இந்த ரேணுவானது பக்ஷ்மாகிர சம்ஸ்தித திருஷ்டி முத்ரையன் இவை ரேகு உட்பாத அந்த கண்ணினுடைய அந்த இதனுடைய ரப்பையினுடைய முன்பாகத்தில் உட்கார்ந்துண்டு சம்ஸ்தித ரேணுகூ திருஷ்டி முத்ரையன் இவ பார்வையை சங்கோச்சையன்னு அதுக்கு ஒரு பாதகத்தை விளைவிப்பது போல அந்த ரேணுகு உட்பாத சரியா இருக்கா ஆ அதுக்கப்புறம் மகரந்த மது பிந்து பங்க லக்னக மகரந்தம் அந்த அந்த புஷ்பரசத்தினுடைய அந்த மகரந்தம் அதனுடைய ஒரு மதுனா தேன் அதனுடைய ஒரு பிந்துனா துளி அந்த அந்த துளி ஒரு நிமிஷம் மக்கரந்த அந்த மகரந்தத்தினுடைய ஏ மது அந்த அந்த புஷ்பரசதாக தேஷாம் பங்கம் பங்கம் நாம ஷேரு ஷேருன்னா இங்கே ஷேருன்னு எடுத்துக்கூடாது அந்த மதுக்குனு அந்த அந்த தேன்னுடைய ஷேரு அதனுடைய ஒரு மாசுன்னு வச்சுக்கோங்க அந்த பங்கே லக்னக இருப்பது போல லோகானாம் கருணோத்பலானி ஸ்ரவண குல குவலையானி ஆஜிகிரன்னு கிராண விஷயி குர்வன்னு ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த அந்த குவலயங்கள் அந்த புஷ்பரசத்தினுடைய அந்த மது அதனுடைய ஒரு பிந்து அதனுடைய ஒரு பங்கத்தில் போய் இந்த இந்த ரேணுவானது விழுந்துட்டு அந்த கருணோத்பலங்களை அந்த கர்ணோத்பங் கருணோத்பலங்களை நுகர்வது போல் செய்கிறது அப்படின்னா ஸோ வந்து என்ன இங்கே அப்படின்னா அந்த மகரந்த மது பிந்து பங்க லக்னக ஆஜக்ரன் ஆஜிக்ரன் இவ ஸோ வந்து இந்த ரேணுவானது என்ன அப்படின்னா அந்த மகரந்தத்தினுடைய அதாவது அந்த கருணோத்பலங்கள் கர்ணோத்பலங்கள்னால் அவங்களுக்கு தாமரைகள் அந்த உற்பலங்களினுடைய மது அதனுடைய ஒரு ஒரு பிந்து பிந்துன்னா துளி அது அதில் போய் உட்காந்துக்கிறது இந்த இது எது இந்த ரேணு போய் அதில் விழுந்துடுறது விழுந்துட்டும் என்ன விழறதுனால என்ன எக்ஸாஜரேட்டட் அப்படின்னா அந்த மதுவினுடைய அதாவது அந்த மக்கரந்தத்தில் மக்கரந்தத்தினுடைய மது அது அதில் போய் அதனுடைய பிந்துவில் போய் இருக்கிறதுனால லக்ன ரேணு அந்த கர்ணோத்பலானி ஆஜிகிரன்னு இவ அந்த கர்ணோத்பலங்கள் அந்த அந்த பூக்களை நுகர்வது போல இருக்கிறது புரியுறதா கிளியராக இருக்கா இருக்கா

அந்த 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 மதுவில் ல ரேணு அதில் போய் விழர்து இந்த ரேணு அதுல விழது எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த பூக்களை நுகர்வது போல இருக்கான் பூக்களை வந்து எப்படி இருக்கிற அந்த விழுமோ அது மாதிரி சொல்லுவாங்க ஆமா ஆமா இல்லை இந்த தூசி ஆனது போய் விழருது மமா அதில் போய் விழர் விழறது வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த பூக்களனுடைய அந்த மதுவினுடைய பிந்துக்களை நுகர்வது போல இருக்கு ஆமா கரணோத்பலம்ங்கிறது உங்களுக்கு நேமம் இது உட்பலம் கரணோபலானி ஆஜிகிரன் இவன்னு சொல்லும் பொழுது இவைகள் எங்க போய் விழருது அப்படின்னா மகரந்த மது பிந்து பங்க லக்னஹா இந்த ரேணுஹூ கர்ணோத்பலானி ஆஜிகிரன் இவ அதில் போய் விழருது அந்த மதுவுல போய் அதில் விழர் போர் எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த தாமரம் மலர்களை நுகர்வது போல் காணப்படுகிறது அதுக்கப்புறம் ஆமா ஆமா அதுக்கப்புறம் என்ன மத கல கரிகர்ண தாள தாடன திரஸ்த இவ விஷன்னு கர்ண சங்க உதர விவராணி இது ரொம்ப இருக்குது பாருங்க ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த மத கல கரிகரண தாள தாடன திரஸ்தக மத கலம் அந்த அதாவது மதத்தோடு இருக்கின்ற அந்த யானைகள் ம அதாவது தானவாரினா கலாகா ரொம்ப மத்தமாக அதாவது மத்த கஜங்கள் அப்படின்னாலே அந்த வசந்த குல கஜங்கள் எல்லாமே இந்த மத ஜலத்தை ஒழுக ஒழுகிறது தான் ஸோ அந்த மதேன கலாகா அந்த தானவாரினா மத்தாக ஏ கரிணகா அந்த கஜங்கள் அவைகளினுடைய கர்ணத்தாளாகா தாளபத்திரவத்து பெருசாக இருக்கிற கர்ணங்கள் அவைகளால் தாடனம் அதாவது நம்ம போய் அதனுடைய காது கிட்ட இருந்தோம் அப்படின்னா தாளபத்திரம் போல பெருசாக இருக்கின்ற அந்த மதஜலம் ஒழுகிற கஜங்கள் வந்து தன்னை அடிச்சுடும் அப்படின்னு ஒரு பயம் வந்துருத்தான் இந்த ரேணுக்கு என்ன மத கல கரி கர்ண தாள தாடன த்ரஸ்தக இவ அந்த மத ஜலம் ஒழுகிறதுனால ஒழுகுகின்ற அந்த கரி கஜங்கள் அந்த கரிகளுக்கு கஜங்களுக்கு எப்படி இருக்குது கர்ண தாளம் அப்படின்னா தாளபத்திரம் போல விரும்ப விஸ்திருத்தமாக இருக்கின்ற அந்த காதுகளினால் தாடன திரஸ்தக அடித்து விடப்படுவோமோ அடிச்சிருமோ நம்மளை அப்படிங்கிற ஒரு த்ரஸ்தக இவ பயந்தது போல இந்த ரேணுவானது என்ன பண்ணித்தான் அப்படின்னா கர்ண சங்க உதர விவராணி விஷன்னு ஸோ அதை என்ன பண்ணித்து அப்படின்னா இந்த அதன் அந்த யானையினுடைய கர்ணம் அதனுடைய சங்கம் அப்படின்னா அதனுடைய அந்த 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 பிரதேசம் அந்த கரணத்தினுடைய அந்த சங்க பிரதேசம் அப்படின்னா சங்கம்னா இன் ஜென்ரலி பாலஸ்தானம்னு போட்டிருக்கார் ஃபோர்ஹெட்டுன்னு போட்டிருக்கார் இந்த இடத்துல அந்த கர்ணத்தினுடைய அந்த ஓட்டைக்குள்ளே போயிட்டுருது அந்த டஸ்ட் ஏன் உள்ளே போச்சு அப்படின்னா வெளில இருந்தால் அடி வாங்குவோங்கிற ஒரு பயம் புரியிறதா ஆமா ஆமா

அவனி பத அவனிபதி முக்குட்டமணி பத்திர பங்க மக்ரி பீயமானக இவ அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா இங்க வந்து அந்த அந்த ராஜாக்களினுடைய முக்குட்ட மக்குட்ட மணி அதில் இருக்கின்ற அந்த மகரினா அவங்களுக்கு வந்து மீன்கள் அந்த அந்த மீன்களை பார்த்து ரொம்ப உண்முகி உகி ரொம்ப வந்து ஒரு உற்சாகத்தோடு ஆக்கப்பட்ட பட்டது போல் ரொம்ப ஊர்த்வனா ஊர்த்வனா ஊர்த்வன நாபி நாபிகி ஆனநாபிகி சாரி ஊர்த்வ ஆனநாபிகி அவைகளை பார்த்துட்டும் அந்த ராஜாவினுடைய மக்குட்டத்தில் இருக்கின்ற அந்த மீன்களனுடைய சின்னத்தை பார்த்துட்டும் அதுக்கு அதுக்கு அங்க போய் உட்காரணுங்கிற ஒரு எண்ணத்துல அது பீயமானக இவ இருக்கு இந்த 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 ரேணுகு சரியா உண்மு உண்முகி பிகின்னு சொல்லும்பொழுது ஊர்துவ ஆனநாபிகி மேலெழும்பிய முகத்தோடு இருக்கின்ற அந்த அவனிபதி அந்த ராஜாக்களனுடைய முக்குட்டேஷு முக்குட்டங்கிரீட்டத்தில் மணினாம் அந்த ரத்தனங்களினுடைய யாகா பத்திரபங்க மகரிகாகா அல தலகண்ட மகரிகாகா தாபிகி அவைகளினால் பீயமான இவ பான விஷய கிரியமான இவ ரேணு பவதி அதாவது ரேணுவானது அந்த ராஜாக்களனுடைய முக்கூட்டத்தில் போய் உட்காந்துக்கிறது அது உட்காந்துக்கிறது எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த அவனிபதி முக்குட்ட பத்ரபங்க மக்கரி அந்த ராஜாக்களனுடைய முக்கூட்ட மணியில் இருக்கின்ற அந்த ஒரு சின்னம் அது அந்த சின்னம் எது அப்படின்னா அந்த அந்த மீன்கள் அவைகளினால் அவைகள் எப்படி இருக்கான் அப்படின்னா உன்முகி பிகி ஊர்துவ அனனா பிகி மேல் எழுப்பப்பட்ட அந்த முகத்தோடு இருக்கின்ற அந்த மீன்களினால் இந்த ரேணுகூ பீயமான இவை புரியுறதா உங்களுக்கு ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களோ அவாளனுடைய கிரீடத்துல ஒரு மீன் சின்னம் இருக்கு அந்த மீன் சின்னம் வந்து வாயை வந்து மேல் பக்கம் இருக்கு கீழ்பாகம் வந்து அதனுடைய கீழ்பாகம் இருக்கு ச ஆள் வாய திறந்துட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மீனுடைய ஒரு சின்னம் அவளுடைய கிரீட்டத்தில் அது வந்து அதில் போய் இந்த ரேணு உட்காந்துக்கிறது அந்த ரேணு உட்காந்துக்கிறதுனால எப்படி இருக்கான் அப்படின்னா இவாளனுடைய அவனிபதி முக்குட்ட பத்ரபங்க பத்திர பங்க மகரிகாபி ரேணுகு பீயமான குடிப்பது போல காணப்படுகிறது சரியா ஆனால் அதான் அதுக்கப்புறம் அபியர்ச்சமான இவ துரகமுக விக்ஷேப விப்ளுதைஹி பேன பல்லவ குசுமஸ்தபகை ஸோ துரக முக விக்ஷேப்ப துரகம்னா குதிரை குதிரையினுடைய முகம் வாயிலிருந்து விக்ஷேபம் வெள்ளை முகவிக்ஷேப்பாக ஆசிய பிரசாரண வியாபாராக முகத்தை வாயை தரப்பதனால தைஹி விப்புளு தைஹி அதிலிருந்து வெளிகிளம்பிய வெளிவந்த பேனம்னா நொறை பேன பல்லவாகா அப்படின்னா அந்த பேனத்தினுடைய அந்த கூட்டம் நொற அந்த பேன பல்லவாகா ஏவ குசுமஸ்தபக்காக ஒரு புஷ்ப குச்சாகா ஒரு பூங்கத்து போல தைகி அபியர்ச்சமானக பூஜ்யமானக இவ அவைகளினால் பூஜிக்கப்பட்டது போல இருக்கான் அதாவது அந்த குதிரைகளின் வாயை திறக்கிறது அந்த முக விக்ஷேபனாத்து அதுலேருந்து விப்ளுத்தம் அப்படின்னா வெள்ளிக்கிழம்பிய அப்படின்னு அர்த்தம் அந்த வெளிக்கிளம்பிய அந்த பேன நுரை அந்த நுரைங்கிறத எப்படி இருக்கான்னா அந்த பேனை பல்லவக ஏவ குசுமஸ்தவக்காக அந்த பேன பல்லவமே ஒரு பூங்கொத்து போல இருக்கின்ற இருக்கின்ற காரணத்தினால் அவைகளினால் பூஜிக்கப்பட்டது போல இருக்கா இந்த ரேணுகு புரியுதா உங்களுக்கு ம் அதாவது க வாயில வாயில் இங்கேயும் போய் விழருது இந்த ரேணு அந்த 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 மாதிரி விழற சமயத்தில் அந்த பேனம் குதிரையினோட வாயிலிருந்து வரைகிற அந்த பேனமானது ஒரு ஒரு பூங்கொத்து போல இவைகளை பூஜிக்கிற மாதிரி அபியர்ச்சனமான இவை இருக்குது சரியா அதுக்கப்புறம் மத்த கஜகடா கும்ப பித்தி சம்பவேன தாது தூளி வலையேன அனுகமியமான இவ மத்த கஜம் மத்தம் மதம் பிடிச்ச அதாவது மதஜலத்தோடு இருக்கின்ற கஜம் கஜத்தினுடைய கட்டா அப்படின்னா சமூகம் அந்த கஜகட்டா அந்த சமூகத்தினுடைய அந்த கும்பம் அந்த மேற்ப ஃபோர்ஹெட்டு பகுதி அந்த கரிண கட்டாக தாசாம் கும்பாக ஃபோர்ஹெட்டு தேயவ பித்தைய அவைகளே ஒரு குட்யானி தாபிய சம்பவதி பிரசரதி இது தாத்து தூளி வலையேன அனுகமியமான இவ மேலும் என்ன அப்படின்னா இதை மதமத்த இந்த யானைகளுடைய கும்பஸ்தலத்திலிருந்து வெளிகிளம்பிய அந்த ஒரு ஒரு தாத்து விசேஷம் போல காணப்படுகிறது அதாவது யானையினுடைய அந்த ஃபோர் ஹெட்டில் ஜென்ரலி வந்து குங்குமமோ சந்தனமோ ஏதோ ஒரு லேபனம் இருக்கும் சரியா ஸோ அப்படி வந்து இந்த ரேணுவானது இந்த கஜத்தினுடைய கஜ கூட்டங்களினுடைய கும்ப பிரதேசத்தில் போய் உட்காந்துக்கிறது அந்த உட்காந்துக்கிறதுனால எப்படி அப்படின்னா அந்த இது உட்காந்துக்கிறதுனால எப்படி வந்து உத்ரேட்சதே அப்படின்னா அந்த தாத்து தூளி வலையேன அனுகமியமான இவ ரேணுகு அங்கே இருக்கின்ற அந்த தாத்து அந்த அந்த ஏதோ ஒரு தாத்து சொல்லிக்கோங்க குங்குமமோ இல்லைனா அந்த கைரைய கம்யூனி போட்டிருக்காள கைரிகாதி சூர்ண மண்டலேன அவைகளினால் அவைகள் ஏற்கனவே அங்கே இருக்குது இவைகள் போல் போய் உட்கார்ந்துனால அந்த கைரேயக்க தாத்துக்கு மேலே இவைகள் இருக்குது ஸோ இவர் இந்த ரேணுவை அது பின்தொடர்வது போல இருக்கான் புரியுதா உங்களுக்கு ஆ இந்த தாத்து தூளி வலையேன அந்த சமூகேன அயம் ரேணுகு அனுகமியமான இவ உட்பாத சரியா அதுக்கப்புறம் சலச்சாமர கப கலாப விது விது பட்டவாச பாம்சுனா ஆலிங்கியமான இவன் சலச்சாமர கலாப விதுதேன சலத்துன ஆளுகின்ற அந்த சாமராகா சாமரங்கள் அதனுடைய கூட்டம் அதனால் விதூத சஞ்சாலித அதனால் தாதிருஷேன பட்டவாச பம்சுனா பாம்சுனா பட்டம்னா உங்களுக்கு பிஷ்டாதக தூலியா ஓகே அந்த பட்டத்தில் துணியில இருக்கிற அந்த பாம்சுனா தூளியினால ஆலிங்கியமான இவ அதாவது அந்த சாமரம் வந்து அங்கே வீசறா அந்த வீசறதுனால என்ன அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து அதுலேருந்து சில தூளி வந்து சலச்சாமர கலாப விதுதேன அந்த சாமரத்துலேருந்து சில பொடி மாதிரி விழலாம் அது வந்து பட்டவம்ச பாம்சுனா அது வந்து பட்டத்தில் விழலாம் அதுக்கு மேல இந்த தூசியும் போய் விழருது விழறதுனால அவைகளை ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கான் இந்த வேணும் புரியுறதா ஹம் அதான் அதுக்கப்புறம் புரோதாகியமான இவ நரபதி சேகர சஹசிர பரிசுதைஹி குசும குசுமகேசர ரஜோபிஹி ஸோ நரபதி சேகர சஹசிர பரிச்சுதைஹி நரபதி ராஜாக்களுனுடைய சேகரம்னா தலை அந்த முக்குட்டம் அதனுடைய சஹசிரம் ஆயிரம் அதிலேருந்து பரிச்சுதைஹி விழப்பட்ட குசுமசேகர ரஜோபிஹி குசுமம்னா பூ அதனுடைய கேசரம்னா அந்த அது என்ன சொல்கிறது பராகம் அதனுடைய ஒரு தூசியோட கூட புரோத்ஸாகியமான இவ

சிவசக்கர மண்டலம் அகாண்டக இவ பிபன் உப பிரஸ்தான மங்கள பிரதிசர வந்திய மாலிகாசு கோரோச்சனா சூர் சூர்ணாயமான விஷ்ரம விஷ் विश्व विश्व अशेषं अकाल काल मेघ पटल है து மேலும் என்ன அப்படின்னா இந்த ரேணுவானது மேலும் என்ன பண்ணுறது அப்படின்னா உட்பாத்த ராகுரிவ திவசகர மண்டலம் அகாண்ட ஏவ பிபண்ணு ஸோ உட்பாத்த ரேணுகுரிவ உட்பாத்தம்னாலே உங்களுக்கு வந்து இந்த காலம்னு சொல்லுவா பிரளய காலம் இங்கே வந்து அசுப சூச்சகம்னு வச்சுக்கோங்க ஸோ உபதிரவ சூச்சக சைகேய உபதிரவத்தை சூச்சகம் பண்ணுகின்ற ஒரு மாமங்கள சூச்சகமாக அசுப சூச்சகமாக இருக்கின்ற அந்த ராகு போல அந்த ராகுவை போல என்ன அப்படின்னா திவசகர மண்டலம் அகாண்ட ஏவ பிபண்ணு எப்படி வந்து அந்த சூரிய கிரகணம் போது வந்து அந்த சூரியனானது மறைக்கப்படுகிறதோ அது அந்த அது வந்து ஒரு அசுப சூச்சகம் தானே சூரியோதயம் நன்னா பிரகாசமாக சூரியன் வந்து உங்களுக்கு வந்து காணப்பட்டது அப்படின்னா அதுதான் சுபதினம் நல்ல நாளுங்கிறது எப்பவுமே மேகத்தினால ஆவரணம் பண்ணப்பட்ட சூரியனோ அன்னைக்கு வந்து மழை காலமோ அந்த மாதிரி இருந்தாலே அது வந்து நல்ல நாள் இல்லைன்னு சொல்லுவாள் சரியா ஆடட் டு தட் அன்னைக்கு வந்து கிரகணம்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு அசுப சூச்சகம் சோ அந்த அசுப சூச்சக அந்த அந்த ராகுவை போல அந்த ராகுவானது என்ன பண்றது திவசகர மண்டலம் அகாண்ட ஏவ பிபன்னு சோ அந்த அந்த அகாண்ட ஏவ பிபன்னு சொல்லும்பொழுது அந்த திவசகர கர மண்டலத்தை அந்த சூரியனுடைய மண்டலத்தை அகாண்டே அசமையே பிபன்னு அதை ஆச்சாத எப்படி அந்த ராகு இருக்கோ இதுக்கு இங்கே வந்து என்னென்னா அதாவது இங்கே பிபன் இவங்கிறது இதுக்கு போகிறது எதுக்கு நம்ம ரேணுவுக்கு போகிறது அங்கே வந்து ராகு வந்து கிரசம் பிடிச்சிக்கிறது அதுபோல் போல இந்த தூசியானது இந்த மாதிரி ஃபுல் சூரியனையும் மறைக்கிறதுன்னு அர்த்தம் புரியுறதா அது சூரியனே மறைக்கிறதுனா சூரிய சூரிய மண்டலத்தை மறைக்கிறதுக்கு தூசிக்கு சக்தி இல்லை அந்த மாதிரி தூசி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறதுனால அந்த சூரிய மண்டலமே சட்டுன்னு கண்ணுக்கு தெரியலன்னு அர்த்தம் ா அதுக்கப்புறம் நிருப பிரஸ்தான மங்கள பிரதிசர வலய மாளிகாசு கோரோச்சனா சூர்ணாயமான நிருபிரஸ்தான ராஜாக்களனுடைய பிரஸ்தானம் அந்த பிரயாண ஏ மங்கள பிரதிசராஹா ஒரு மாங்கலிக கர சூத்திரங்கள் அவைகள் தேயேவ வலையானி அவைகளே கடகமாக தேசாம் மாலிகாசு அவைகளினுடைய வரிசையில் கோரோச்சனா சூர் சூர்ணாயமான இவ ஒரு கோரோச்சனா தூலிவத்து ஆச்சரன்னு அதாவது ராஜாக்கள் பிரஸ்தான சமையே கிளம்பும்போது போது அவளுக்கு வந்து ஒரு மாங்கலிக்க ஒரு மங்கள சூத்திரம்ங்கிறது கையில கட்டி விடுவாள் அது வந்து நன்மை கோசரம் ஒரு இப்போ நமக்கே வந்து மந்திரிச்சு கட்டலையா அந்த மாதிரி அவ பிரஸ்தான சமய ஒரு மங்கள பிரதிசரம் பிரதிசரம்ங்கிறது சூத்திரம் அவைகளை வந்து கட்டுவா அவைகளே அவளுக்கு வந்து வலயம் போல இருக்கு அந்த வலயத்தினுடைய மாலிக்கான வரிசை அதாவது அங்கே ஒரு ராஜா இல்லை எக்கரச்சக்க ராஜா அவளுக்கு எக்கச்சக்க சூத்திரங்கள் கையில் கட்டப்படுகிறது அப்படி வரிசையோடு இருக்கின்ற அவைகளிடத்தில் கோரோச்சனா சூர்ணாயமானக ஈவ அயம் ரேணுகு பார்த்த ஸோ கோரோச்சனா அந்த அந்த தூதியானது எது எதுபோல் இருக்குது அப்படின்னா அந்த கோரோச்சனா சூரணம் வந்து எப்படி போய் அதில் ஒட்டிக்குமோ அதுபோல் இந்த தூசியானது அந்த 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 சூத்திரங்களில் போய் விளருது தெரியுது சரியிறதா அதுக்கப்புறம் கிரகச்ச கிருத சந்தனக்ஷோத தூசரக ரேணு உப உபாத கிரகச்சம் அப்படின்னா கரண கரபத்திரம் அந்த கரபத்திரேன கிருத நிர்மித எது அப்படின்னா சந்தனக்ஷோஜ அந்த மலைய விரக்ஷ கணக அது அதுபோல தூமர வர்ணமாக இருக்கின்ற இந்த பூமி ரஜக உட்பாத்த மேல் கிளம்பியது சரியா ஆ அதுதான் அதாவது கிர கிரக்கச்ச கரபத்திரேன கிருத்தக சந்தனக்ஷோஜ அந்த மலைய ஜ விரக்ஷ கண கணம் இருக்குது அது போல ம இதுவாக இருக்கிற ப்ரௌனாக இருக்கிற இந்த ரேணுவானது மேல் கிளம்பி அது அதுக்கப்புறம் அபரிமாண பல சங்கட சங்கட்ட சமுச்சி சமுச்சியம் சம் சம் உபச்சீயமான சனி சனி சம்ஹரன் இவ விஸ்வம் அசேஷம் அசேஷம் விஸ்வம் சம்ஹரன் இவ இந்த பூரா விஸ்வம்னா பூமி அதையை அதை சம்ஹரன் இவ சம்ஹாரம் பண்ணுவது போல எப்படி அப்படின்னா அபரிமாணம் அப்படின்னா அபரிமாணம் அபரிமிதம் எண்ணிலடங்காத எது பலம் சைன்யம் தச சங்கட்டேன அது ஒன்று ஒன்னு பரஸ்பரம் உரசிக்கிற காரணத்தினால் என்ன சமு சம் சமுபஜீயமான சமுச்சயம் விருத்தி பிராபியமான அங்கே வந்து எக்கச்சக்க சைன்யம் இருக்குது எல்லா பதாதிகள் அஸ்வங்கள் யானைகள் எல்லா சேனையும் அங்கே நின்றுன் அவைகள் ஒன்றும் ஒன்றும் சங்கர்ஷணம் சங்கடம் சங்கர்ஷனம் ஆக்கிக்கிறதுனா உரசிக்கிறதுனால அதனால் சமுச்சியம் மேலும் இன்னும் வந்து அவைகள் களம்ப களம்ப ஒன்று ஒன்றும் உரசிக்க உரசிக்க அந்த ரேணுவானது ஒன்றும் ஜாஸ்தி மேலே வரும் இல்லையா அந்த மாதிரி சமுச்சயம் விருத்தி பிராப்பியமான சனைகி சனைகி கொஞ்சம் கொஞ்சமாக அசேஷம் சமஸ்தம் விஸ்வம் இந்த உலகத்தை சம்ஹரன்னு அதாவது அப்படியே திரோஹிதம் குருவன்னு அப்படியே எல்லாத்தையும் மறைக்கிறது போல காண்பி ஆயிடுறது இந்த தூசியானது இந்த மாதிரி மேலே கிளம்புற அந்த இது சைன்யத்தினுடைய இதனால இந்த உலகத்தையே அப்படியே மறைக்கிற மாதிரி இருக்கான் அசேஷம் விஸ்வம் ஒரு இடம் விடாமல் அத்தனையும் வியாப்தமாக்கப்பட்டப்பது போல இருக்கான் சரியா அதுக்கப்புறம் அகால கால மேக பட்டல மேதுரக விஸ்தாரம் உபகந்தும் ஆரேபே மேலும் என்ன அப்படின்னா அகால காலம் அப்படின்னு சொல்லும்பொழுது அகாலம் அசமயே நர்த்தம் ய காலமேகாநாள் அந்த சாமவாரிதானம் பட்டலம் சமூகம் தத்வது மேதுராக ரொம்ப விஷாலமாக இருக்கின்ற பூர்வ வர்ணித ரேணு அந்த ரேணுவானது விஸ்தாரம் அந்த வியாபகத்துவை வியாபகத்துவத்தை உபகந்தும் சம சம்ப்ராப்தும் ஆரேப்தே ஆரப்வான் அதாவது அகால சமயத்தில் எப்படி காலமேகம் ஆலமேகம்ங்கிறது மேகிறது அங்கே ஜலம் பொழியக்கூறிய அந்த மேகங்கள் அவைகள் வந்து எல்லா இடத்துலையும் வியாப்தமாக்கிக்குமோ அதுபோல இந்த ரேணுவானது எல்லா இடத்துலையும் விஸ்தாரம் உபகந்தும் ஆரம்பி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சுது சரியா அத்திர உபமா அகால மேகம் இவை சரியா அதான் இதோடு நிறுத்திக்கலாமா